திரு கலை, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சராகவும் வலிமை இல்லை, தலைமையும் வலிமை இல்லை அப்படிங்கும்போது அப்போ அதிமுக எப்படி வலிமையாக இருக்குன்னு சொல்ல முடியும்? பல காரணங்களை பிரிய நடக்கிறார்ல, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த இணைப்புக்கான பேச்சு அது சம்பந்தமான சர்ச்சைகள் தொடர்ந்து எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்குது, முடிவே இல்லாமல். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இணைப்பு விஷயத்தில் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொல்கிறது நான் ஒத்துக்கிறலை. தலைமை வீக்காக இருக்குங்கிறதே நான் ஒத்துக்கிறலை. ஏன்னா ஆர்கனைசேஷன் பக்காவாக தான் இருக்குது. இல்லைன்னா இந்த ஒஸ்ட்டு சினாரியோ அவங்களுக்கு இந்த தேர்தல் என்பது அவங்க ரெக்கனிங்லே இல்லை. இது இரண்டு கூட்டணிகளுக்கு அகில இந்திய அளவில் பிஎம் கேண்டிடேட் யாருங்கிற, ஆளப்போவது யாருங்கிற அந்த கீன் கண்டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் இவங்க அந்த கண்டெஸ்டில் ரெக்கனிங்கில் இல்லை இவங்க. அதனால் அவங்க பக்கம் அந்த ஒரு குவி மையம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. மக்கள் கவனம் அவங்க பக்கம் முழுமையாக வருவதற்கான வாய்ப்பு இல்லாத தேர்தல் வாய்ப்பை உருவாக்கியிருக்கலாம். ஒஸ்ட் சினாரியோ இல்லை. நான் என்ன கேட்குறேன், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய கட்சிகள் மாநில நலன்களை, குறிப்பாக தமிழ்நாடு நலன்களை புறக்கணிக்குதுன்னு ரொம்ப அழுத்தமாக எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணார்ல, அந்த பிரச்சாரத்துக்கு என்ன பதில் மக்கள் கொடுத்து? அது வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலில் எடுபடக்கூடிய பிரச்சாரம். ஒரு அகில இந்திய தேர்தலில் அது பெருசாக எடுபடலை. அது அதான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு, ஒஸ்ட் சினாரியோவில் அவங்க 20% 21% வாங்கினது என்பது, ரீட்டைன் பண்ணது என்பது அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தை காட்டுது. குறிப்பாக கிராமப்புறங்களில் அவங்க ஸ்ட்ரக்சர் சரியாக இருக்குது. நகர்ப்புறங்களில் நான் சொல்கிறேன், ரெண்டு கன்சர்ன்ஸ் இருக்குங்க அவங்களுக்கு இந்த தேர்தலில், நிச்சயமாக அதை ஒத்துக்கிறணும். அவர் நண்பர் பிரியன் சொன்ன மாதிரி, தென் தமிழ்நாட்டில் குறிப்பாக 14.28 வாக்குகள் பிரசாதம் தான் வாங்கியிருக்காங்க. அது அவங்க மாநில அளவில் வாங்கின அந்த சராசரியை விட மிக குறைவு. அங்கே அவங்க எப்பையும் போல் வாக்குகளை வாங்கியிருந்தாங்க, மற்ற பகுதிகளை போல் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுடைய வாக்கு சதவீதம் 25% நிச்சயமாயிரும். அப்ப ஒருங்கிணைதல என்ன சிக்கல் இருக்கு? அப்ப அப்ப தனிநபர் எடப்பாடி தான் இந்த இடத்துல முன்னாடி நிக்கிறாரு, அதிமுக கட்சி நலன்கிறது இங்க முன்னாடி நிக்கல அப்படிங்கறது தெளிவாயிருதா? அவரே முடிவு பண்றாரா? ஜெயலலிதா அம்மா முடிவு பண்ண மாதிரி அவர் தான் என்ன நினைச்சாலும் முடிவு எடுக்கக்கூடிய நிலைமை அங்க இல்ல. அப்படியா? அங்க இல்ல. அங்க அந்த ஒரு கோர் கமிட்டின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, அவங்க அதுல டிஸ்கஸ் பண்ணி தான் காமன் அப்ரோச் தான் அங்கே வருது. அவருக்கு அவ்வளவுக்கு அங்கே பவர் இல்லை. கட்சிக்குள்ளே ஜெயலலிதா அம்மா சொன்ன மாதிரி எல்லோரும் கேட்டுட்டு போகிற மாதிரி இல்லை. அவர் எல்லாத்தையுமே வந்து ஒரு கன்சென்சஸ் மூலமாக தான் மூவ் பண்ண வேண்டியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச தகவல் அது. சரி, அப்படி இருக்கும்போது நீங்கள் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இல்லை அதுக்கும் சேர்த்தே பதில் சொல்லிடுங்க. அப்போ எல்லாரோடையும் சேர்ந்து கூட்டு முடிவாக தான் திரு எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுக்கிறாருன்னா, எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை பிரியன் சொல்கிற மாதிரி அந்த லாஜிக்கு தோணாதா? நமக்கு வந்து 14% 14.28% தான் தென் மாவட்டங்களை எடுக்கிறோம், டெல்டா மாவட்டங்களையும் குறைவாக எடுக்கிறோம். ஸோ நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவோம், பொதுச் செயலாளரே சேர்ந்துட்டோம்னா நம்ம எல்லாம் அதிமுக கட்சியை வலிமையாக கொண்டு வந்துடலான்னு யாருக்குமே அங்கே கரெக்டுங்க. அது கரெக்ட். எப்பயுமே கட்சி ஒருங்கிணைவது நல்லது தான், எவ்வளோ பலமாக இருந்தாலும் மேலும் பலர் வந்து சேரும்போது அவங்கள சேர்த்துக்கொள்வாங்க. குறிப்பாக இங்கே அதை யார் தடுக்கிறது? இந்த குறிப்பாக இங்கே என்ன கன்சர்ன்னா, நான் ஓப்பனாக பேசுகிறேன், ஒரு சமுதாய மக்கள் கொஞ்சம் விலகிறாங்க இந்த தேர்தலில், விலகியிருக்கிறாங்க. ஒரு சமூக மக்கள் வெளியேற்றப்பட்ட 3 பேரும் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்க, அந்த முக்குளத்தூர் சமுதாயம் ஓப்பனாக பேசலாம், சமூக மக்கள் கொஞ்சம் விலகியிருக்காங்க அதிமுக. அது சரி செய்யணும்ல? அது சரி செய்யணும். ஏன் செய்ய மாட்டாங்க? செய்யறதுக்கு இவங்களை இணைக்கணும்னு வச்சுக்கோங்க, அது இட் இஸ் ஆல் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆனால் இணைக்கிறது எப்படிங்கிறதா எனக்கு தெரியல. ஒன்று, முதல்ல சசிகலாவும் ஓபிஎஸும் இணைஞ்சாங்களா? ஓபிஎஸ் என்ன, சசிகலா அம்மா என்ன சொல்கிறாங்க, தொடர்ச்சியாக அவங்க நான் தான் பொதுச் செயலாளருங்கிறாங்க, அதை நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேங்கிறாங்க, என் தலைமையில் தான் கட்சி ஒருங்கிணைன்னு சொல்கிறாங்க. புரியுது அவங்களுக்கு? அதை ஓபிஎஸ் இபிஎஸ் ஏற்றுக்கிறாரா இல்லையாங்கிற அடுத்த கட்டம். ஓபிஎஸ் ஏற்றுக்கிறல, அவர் உயர் நீதிமன்றத்தில் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், அதே ஓபிஎஸ் 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது பல இடங்களை குறிப்பிட்டிருக்கிறார், நான் எந்த தியாகத்திற்கும் தயார் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா, நான் பதவிக்கெல்லாம் ஆசைப்படல, அவரே சொல்றாரு எனக்கு பதவி கூட வேணாம், நான் எந்த தியாகத்துக்கும் தயார், தொண்டர்களோட தொண்டராக கூட இருக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், ஆனால் கட்சி ஒருங்கிணையணும்னு அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல, அதுக்கப்புறமும் என்ன ஓபிஎஸ் வந்து தலைமைக்கு தான் வரணும்னு விருப்பப்படுறாருன்ற முடிவுக்கு எப்படி வரீங்க? அதெல்லாம் கரெக்டுங்க, வெளியில் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. நான் என்ன சொல்கிறேன், அந்த அஃபிடவிட்டில் அவர் என்ன சொல்கிறார், சசிகலா அம்மா பொதுச் செயலாளர் கிடையாது, அடிப்படை உறுப்பினர் வந்து நாங்கள் அவங்கள நீக்கிட்டோம் 2017 பொதுக்குழுல சொல்கிறாரு, ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி. நான் என்ன சொல்கிறேன், பல இடங்கள்லேருந்து அடிப்படையிலேருந்து நீங்கள் அதை மாற்றம் வர வேண்டியிருக்குது. இந்த ஒருங்கிணைப்பை நானும் விரும்பத்தான் செய்கிறேன்,
வர்றது நல்லது தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த எப்படி இந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சஸ் நடக்கும் அதான் எனக்கு புரியலை. ஓகே, ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலாக இப்போ நீங்கள் பொதுச் செயலாளர் பதவியை மற்றவங்க ஏற்றுக்கிட்டு வந்தா, இப்போ இந்த ஏதோ குறி சொல்கிறாங்களோ ஒரு ஐந்தாறு முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடி அவர் பேசுனது ஒரு செய்தி வந்திருக்கு, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. நண்பர் பிரியன் சந்திப்பு நடந்திருக்கு, ஒருங்கிணைய வலியுறுத்தினாங்களா மறுத்தாரான்னு தெரியல. நண்பர் பிரியன் சொல்லிட்டாரு, அது நான் ஏற்று உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் அதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அவங்க, அது வந்திருக்கு அந்த செய்தியில். என்ன வந்திருக்குன்னா, எடப்பாடி அவர்கள் நீங்கள் அவர்கிட்ட சொல்லும்போது நீங்கள் பொதுச் செயலாளரும் ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் இருப்பதில் அது மாற்றம் இல்லை, அதை ஏற்றுக்கொள்கிறோம் எல்லாரும் நாங்கள், அதை நாங்கள் வலியுறுத்துறோம். அதற்கு மேலே கூட்டு என்பது தான் அவங்க சொல்கிறாங்க, அதற்கு மேலே ஒருங்கிணைப்பு. இந்த இந்த இஷ்யூஸை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எடப்பாடி தான் தொடர்ந்து பொதுச் செயலாளர், அவர் தான் கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளர் என்பதில் நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ணலை, அதை அதை பேசிக்காக வச்சுட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாங்கிறாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதையே மறுக்கிறார் அவர், மறுக்கணும். ஒருவேளை அது உண்மையாக மறுத்தாரா என்னங்கிறது நமக்கு தெரியல. இப்போ பேசுனாங்களா அவர் மறுத்தாராங்கிறது நமக்கு தெரியல. அது இன்னொரு தகவல் என்ன வருதுன்னா, இப்போ நான் ஒவ்வொரு தொகுதியாக நான் ஆட்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறேன். ஏன் தோல்வி அடைஞ்சோங்கிற அந்த இது முடிஞ்ச உடனே நம்ம அதை பற்றி பேசுவோம்னு சொன்னதாகவும் தகவல் வருது. அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததாக தகவல் வரல, ஒரு கமா இருக்கு. ஆமாம், அதில் ஒரு கமா தான் வச்சுருக்காருன்னு தகவல் வருது. அதுவும் நம்ம எதுவுமே இந்த நம்புறதுக்கான உறுதியாக என்னால் சொல்ல முடியல. ஓகே, கன்ஃபார்ம்டு பொசிஷன் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இதை இந்த பேசிக்காக அவங்க வைக்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன ஒன்றுபட முடியுமா? கலை, இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அதிமுக சரிவை சந்திச்சிருக்குது, பின்னடைவை சந்திச்சிருக்குது இந்த நாடாளுமன்ற தேர்தல். அது அதை விட்டு மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். முக்கியமான விஷயம், இந்த நேரத்தில் கூட ஒரு நிர்வாகி கூட வெளியே போகல. எம்ஜிஆர் காலத்தில் போனாங்க, ஜெயலலிதா அம்மா காலத்தில் போனாங்க. ஆனால் எடப்பாடி அவருடைய இந்த காலத்தில் ஒரு சரிவை சந்தித்த பிறகு கூட பொதுக்குழுவிலேருந்தோ செயற்குழுவிலேருந்தோ எம்பி எம்எல்ஏஸோ மாவட்ட செயலாளர்களோ யாரும் வெளியே துரைக்கரன் பேச இல்லைங்க. அவங்க நான் ஒன்றும் சொல்லலை, அவர் சொன்னார் பர்ச்சேஸ் பண்ணிட்டாருன்னு. அது உங்களுக்கு நினைவு, அது சரி, ஏன் இவங்க பர்ச்சேஸ் பண்ண முடியலங்கிறத, ஏன் ஓபிஎஸ் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது, அவரும் பண்ணியிருக்கலாம்ல, அவர் ஒரு விலையை வச்சு பண்ணியிருக்கலாமே. அப்ப அவர் பர்ச்சேஸ் பண்றதுக்கு, அப்ப நீங்க அதிமுகவில் தேர்வு செய்யப்பட்ட ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் இருக்கும்போது தேர்வு செய்யப்பட்ட அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்களையும் நீங்க இவ்வளவு கேவலமா பேசுறீங்க, அது எவ்வளோ பெரிய தப்பு. அது எங்கள் பொதுக்குழு தான் வந்து அதிமுகத்தில் உச்சபட்ச அதிகாரம் பாதித்த அமைப்புன்னு இருங்க, நான் பேசுறேங்க. எங்க இவரே பேசிட்டே இருக்கிறாருங்க, உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க, இப்படி பேச முடியாதுங்க. ஆனா போங்க, அவரே பேசிட்டு இருங்க. மூணு பேர் தான் பேசிட்டு, பொதுக்குழு உச்ச நீதிமன்றம் சொல்லி, உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்குது. அவங்க தான் பேச விடுங்க, நீங்க தான் பேசிட்டே இருக்கீங்க, நீங்க தான் பேசிட்டே இருக்கீங்க. அடுத்து நான் ஒரு அதே மாதிரி நீங்க பாஜக என்ன நினைக்குதுங்கிறது ரோல விட்டுட்டு இந்த இணைப்பை பற்றி பேச முடியாது. பாஜக என்ன நினைக்குதுன்னா, அதிமுக பிளவுபட்டுருச்சு, அது தன்னுடைய கண்ட்ரோலில் வரணும், அதிமுகவை ஒழிச்சிட்டு அந்த இடத்துல ரெண்டாம் இடத்துல வந்து உட்காரணும் என்பது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அதை தீவிரமாக அவங்க கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மூவர் அணியை வைத்து கொண்டு அவர்கள் அந்த காரியத்தை சிறப்பாக செய்ய முயற்சி செய்கிறாங்க. என்ன சசிகலா அம்மா எந்த காலத்துலேயும் அவங்க ஜாதியை பேசினவங்க இல்லை, ஆனால் அவங்க இப்போ ஜாதிய கட்சி அதிமுகன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பேச வச்சது பாஜக. தமிழ் இனத்தை ஜாதி ரீதியாக பிரித்து வேட்டையாட அவங்க ஒரு களம் அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பின்னணியில் இவங்க ஒரு ஒன்று சேர்வதா இருந்தா நான் கேட்குறேன், பாஜக விட்டுட்டு வருவாங்களா?
இதே பாஜக தான் சசிகலாவை வரவிடாம முதலமைச்சரா தேர்ந்தெடுக்க விடாம வித்யாசாகர் ராவ கொஞ்ச நாள் மும்பையிலே இருக்க வச்சாங்க. ஏன்னா சசிகலா இருந்தா நடராஜன் இருக்காரு, ஒரு ஆளுமையா வந்துருவாங்கன்னு சொல்லி பிஜேபி. அப்ப இப்ப மட்டும் பாஜக கட்சி ஒருங்கிணைத்து விட கூடாது, அப்ப அவங்கள பின்னுக்கு தள்ளுறாங்க. இப்ப என்ன நினைக்கிறாங்க, எடப்பாடியை பின்னுக்கு தள்ளணும், அதுக்கு மற்றவங்களை பயன்படுத்துறாங்க. அதுக்கு சசிகலா உடன் போறாங்க. அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி பாஜக தன் நிலைப்பாட்டை மாத்திக்கிறதுங்கிறது தான். டிடிவி தினகரன் மேலே வழக்கு போட்டு உள்ளதல்லாங்க, ஆனா அதே டிடிவியை இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து இந்த அதிமுகவை பிளவுபடுத்துவது, அதை அந்த இடத்துல வந்து உட்காரணும். அன்னை எப்ப சாவான், தின்ன எப்ப காலி ஆகும் காத்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாஜகவை கூட்டணி வேணாம் சொல்லிட்டு அவங்க வரணும். நன்றி.